அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குறது சாய்விஸ்னா சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 29 வந்த முக்கியமான வேளாண் செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேனி மாவட்டத்தில் ரபி பருவத்தில் பயிர் செய்கிற எல்லா விவசாயிகளும் காப்பீடு செய்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அழைப்பு வந்திருக்குது. ஸோ தேவைப்படுற விவசாயிகள் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரியலூர் மாவட்டத்தில் மீன் பண்ணை புறநமைக்கும் மானியம் வந்து பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்தோட கலெக்டர் வந்து அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. இது வந்து தேசிய வேளாண் அபிவிருத்த திட்டத்தின் கீழே வந்து விரால் மீன் வளர்ப்பு பண்ணைகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இதை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அதிகபட்சம் 75,000 வந்து செலவாகும். அதில் வந்து உங்களுக்கு 40%, அதாவது 30,000 மானியமாக வந்து கிடைக்கும். ஸோ தேவைப்படுற அரியலூர் மாவட்ட விவசாயிகள் இல்லை இந்த திட்டத்தில் பயன்பெறணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி இதை வந்து நீங்கள் பயன்பட்டுருக்கலாம். அடுத்தது வந்து, இப்போது எல்லா மாவட்டத்திலையும் கூட்டுறவு தொடக்க வேளாண்மையில் வந்து பார்த்திங்கன்னா பயிர் கடன் வந்து விவசாயிகளுக்கு வழங்குறாங்க. இதில் என்ன அப்படின்னா, அந்த கூட்டுறவு தொடக்க வேளாண்மையில் வந்து நீங்கள் வந்து உறுப்பினராக வந்து இருக்கணும். உறுப்பினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி இல்லா கடன் வந்து வழங்குறாங்க. ஸோ இப்போது மழை காலத்தினால எல்லா விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த லோன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேவைப்படுற விவசாயிகள் அந்தந்த மாவட்டத்துக்கு அறிவிப்பு வந்துருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் பயிர்க்கடன் மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வகையில் தர்மபுரி மாவட்டத்தில் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வந்து பயிர்க்கடன் பெறுறதுக்கு அழைப்பு வந்திருக்குது. ஸோ தேவைப்படுற தர்மபுரி மாவட்ட விவசாயிகள் உரிய ஆவணங்களை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அதே மாதிரி கூட்டுறவு தொடக்க வேளாண்மையில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் அதே அழைப்பு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் வந்து தேவைப்படுறவங்க இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து டிசம்பர் 3 தேதியிலேருந்து 24 தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு இந்த பயிர்க்கடனை அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ தேவைப்படுறவங்க இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது, இப்போது விலையில்லா ஆடுகள் வழங்கும் திட்டம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் திருப்பூர் மாவட்டத்தில் நீங்கள் ஆதரவற்றோராக இருந்து இல்லை பெண் விவசாயிகளாக இருந்து உங்களுக்கு வந்து நிலங்கள் வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிற உங்களுக்கு 5 ஆடுகள் வீதம் வந்து வழங்குறாங்க. அது வந்து ஒரு ஒரு ஊராட்சியிலையும் வந்து அவங்க வந்து ஒரு பிரிவு வச்சுட்டு அதை அடிப்படையில் பிரித்து உங்களுக்கு 5 ஆடுகள் வந்து மானியத்தோடு வந்து கொடுக்குறாங்க. ஸோ தேவைப்படுற பெண் விவசாயிகள் ஆதரவற்றோர்கள் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ கூடுதல் விவரம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது வந்து டிசம்பர் 1 இருந்து டிசம்பர் 9 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தை கால்நடை துறையில் வந்து உங்களுக்கு ஒரு கடன் சிறப்பு முகாம் மாதிரி நடத்தி அது மூலியமாக உங்களோட அப்ளிகேஷனை வந்து பரிசீலனை பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் வந்து கடன் வழங்குறாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் பக்கத்தில் உள்ள கால்நடை துறையில் இந்த மாதிரி கடன் மேலாக வந்து நடக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் உரிய ஆவணத்துடன் அந்த கால்நடைத்துறை அணுகி நீங்கள் ஆடு மாடு ஆட்டுப்பண்ணை அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதன் அடிப்படையில் வந்து கடன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கத்தில் மூலமாக வட்டி இல்லா கடன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதையும் வந்து தேவைப்படுற திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. இதில் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஒரு வட்டாரத்துக்கும் உள்ள ஃபோன் நம்பர் வந்து இருக்குது. ஸோ இதை பார்த்து ஒரு ஒரு வட்டாரத்தில் உள்ள கூட்டுறவு தொடக்க வேளாண்மை வங்கியோட நம்பர் வந்து இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்திலையும் ஒரு 650 கோடி வந்து பயிர்க்கடன் வழங்குறதுக்கு வந்து இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளை வந்து நீங்கள் அணுகி இதில் வந்து வட்டி இல்லா கடனை வந்து வட்டி இல்லா பயிர்க்கடனை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி 5 ஆடுகள் வந்து மானிய திட்டத்தில் வந்து வழங்குறாங்க. இது வந்து பெரம்பலூர் மாவட்டத்திலையும் அழைப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க பெரம்பலூர் மாவட்ட கால்நடைத்துறையை அணுகி அதற்கான அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி
கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து அதிகம் நிலம் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது, நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு இல்லை பெண் விவசாயிகளுக்கு ஆதரவற்றோர்களுக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தேவைப்படுறவங்க இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு பெறத்துக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இது வந்து திருவாரூர் மாவட்ட கலெக்டர் வந்து அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் அந்தந்த வட்டாரத்தில் உள்ள செயற்கை பொருளியல் துறை அணுகி இந்த வாடகை இயந்திரங்களை பெற்று பயன்பட்டுருக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோட மீண்டும்